வேற வழியே இல்ல. 28 ஆண்டு எல்லார் வாழ்க்கையும் முடக்கிட்டாங்க, எல்லார் வாழ்க்கையும் அழிஞ்சு போச்சு. அதனால இதை கருத்துல எடுத்துக்கணும். எங்களுக்கு ஆதரவாகவும் ஆளுநரை முடிஞ்சா வலியுறுத்தியும் பிரதமர்கிட்ட பேசட்டும். அவங்கள நான் வேணான்னு சொல்ல, என்ன கேட்கும் போது கூட நான் அதான் சொன்னேன், எனக்கும் பிரதமருக்கும் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தேவை தமிழக அரசோட முடிவு. அவங்க தான் வந்து பிரதமர்கிட்ட நாடுறதா வேற எங்க போறதுன்றது அவங்க நிலைப்பாடு. அது அவங்க செய்து கூடிய விரைவில் இந்த மாத இறுதிக்குள் நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன், அடுத்த இந்த வர பொங்கலுக்கு எல்லாம் ஜோலார்பேட்டை வந்துருங்கப்பா, நம்ம எல்லாம் ஒன்னா கொண்டாடலாம். 28 பொங்கலை நான் வந்து தவிர்த்திருக்கிறேன். என் பிள்ளையோட இந்த ஆண்டு பொங்கல் கொண்டாட போறேன், எல்லாம் வந்துருங்கப்பா ஜோலார்பேட்டைன்னு பாக்குறவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிறேன். ஆக இந்த பொங்கல் என் மகனோட கொண்டாடுற பொங்கலா இருந்தா உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு தேவை என் பிள்ளை யாரை சார்ந்து செயல்படணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. எனக்கு எல்லாரும் தேவை. என் பிள்ளை உள்ளிட்ட எல்லாரும் வெளியே வரணும்னா அதிகாரத்துல உள்ளவங்க தேவை. அதை புரிஞ்சுக்கணும் அதிகாரத்துல இருக்கிறவங்களும். ஏன்னா 28 ஆண்டு தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. புதுசா வழக்கு தொடங்கின இடத்துக்கெல்லாம் திருப்பம் திருப்பம் போறாங்க வேண்மனே குழப்பறதுக்கு மக்களை. அந்த நிலை எடுக்க கூடாது. இனிமே யாரும் தீர்ப்பு சொல்லியாச்சு, தண்டனை அனுபவிச்சாச்சு. இனிமே ஒன்றும் நீங்கள் எதை பற்றியும் பேச தேவையே இல்லை. இனிமேல் விடுதலை தான். ஒரு நீதிமன்றம், ஒரு சிறைசாலை எல்லாம் உருவானது எதுக்குன்னு ஒழுங்காக எழுதி வச்சுருக்காங்க சட்டத்தில். அந்த சட்டப்படி எல்லாம் நடக்கும்போது இதில் சாமானியர்கள் குறுக்கிடுற மாதிரி அரசியல் குறுக்கிடுது. எதுக்கு எதுக்கு அரசியல் செய்கிறீங்க? யாரெல்லாம் வச்சு அரசியல் செய்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள, உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தங்களை கொண்டு வந்து சிறையில் வச்சுட்டு நீங்கள் எல்லாம் அரசியல் பண்ணுங்கள். 28 ஆண்டுக்கு அப்புறம் என்ன அரசியல் தேவைப்படுது? ஒரு மாநில அரசு முடிவெடுக்குது, ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காத நாங்கள் அமைச்சரவையை கூட்டினோமா? இதுக்காக இந்த தேவை உணர்ந்து ஆளுநர்கிட்ட தனித்தனியாக கோப்பம் அமைச்சிடன்னு சொல்கிறாங்க. ஆ பரவாயில்ல, இது நடந்துடுது. அந்த அம்மா இல்லாதப்போ கூட அமைச்சரவை இவ்வளோ முடிவெடுத்து இது மாதிரிலாம் செய்தாங்க. உடனே எப்பிள்ள வெளியே வந்துடுவான். இந்த ஏழை தாய் அப்படி தான் நம்பினேன், 3 மாசமாக அப்படி தான் நம்பி ஓடுறேன் ஒவ்வொருத்தர்கிட்டையும். ஆனால் ஆளுநர் அமைதியாக இருக்கிறாரு. எத்தனை காலம் அமைதியாக இருப்பார்? இல்லை நீதிமன்றம் அதுக்கு ஒரு கால வரையறை செய்யலைன்றாங்க. நான் நீதிமன்றத்தை கூட தான் கேட்குறேன். 28 ஆண்டு தண்டனை அனுபவித்த ஒருத்தனுக்கு ஆளுநர் கையொப்பம் விட்டு விடுதலை செய்யலான் போது அவருக்கு ஒரு கால நிர்ணயம் ஏன் வைக்கல? அதனால் சொல்கிறேன், அம்மா ஆட்சி செய்கிறது நீங்கள் உண்மைன்னா இதுக்கு மறுக்கக்கூடாது. உங்களுக்கு ஆதரவாக தானே இவங்க செயல்படுறாங்க. உங்களுக்கு எதிர்க்காக செயல்படுற ஆளுநரை வலியுறுத்தி தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு ஏன் தடை போடுறீங்க? ஒண்ணுமே விளங்கல. இங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. ஆக ஆட்சியாளர்கள் இதை உடனே வந்து இவங்க பட்டினி போராட்டம் தொடர்ந்து ஆளுநர் கையொப்பம் இடுற வரைக்கும் தொடரணும்னு சொல்றாங்க. தினம் 7 பேர் தான் உட்கார வைக்கிறாங்க. அதனால அரசு உடனே நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அவங்க உண்மையிலேயே இந்த 70 விடுதலைக்கு நாங்கள் நிச்சயமா எங்கள் கொள்கை முடிவுமா? அதனால இதை நாங்கள் கொண்டு போய்க்கிறோம். ஆளுநர்கிட்ட நீ என்கிட்ட சொன்ன ஒரு வாக்கு உண்மைன்னா இதுக்கு தடை போடக்கூடாது. ஆளுநர் கையொப்பம் இடுற வரைக்கும் அவங்களுக்கு பலம் சேர்க்கிற விதத்தில் தான் நாங்கள் போராடுறோம். அவங்க வற்புறுத்த முடியாது, எங்களால் முடியாதுன்னு சொல்லும்போது எங்களை பயன்படுத்திக்கிட்டோம். நாங்கள் வேணான்னு சொல்லலை. எங்களுக்கு அந்த 70 விடுதலை ஆகணும். அது வரைக்கும் போராடுறவங்களுக்கு தமிழக அரசு ஆதரவு கொடுக்கணும்.